தூகை இளமையில் ஆடி வருகிறது வாணி மலை வருமோ. இந்த பாட்டை வந்து கிட்டாரில் வாசிச்சிருக்கேன். இந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு போல இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னணி கரோயோக்கி வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டில் வாசிச்சிருக்கிறாங்க. அதோட அந்த பீட்டும் கொஞ்சம் ஸ்பீட் போல இருக்குது. மற்றபடி ஒரு பாட்டை வந்து பாடுறது சுலபம். அதில் நிறைய வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் வச்சு பாடுவாங்க. தூகை இளமையில் ஆடி வருகிறது வாணி மலை வருமோ. இதை வாசிக்கிற கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறேன்டா, கொஞ்சம் கஷ்டம் என்ன. இப்படிதான் வாசிக்கலாம். அதோட இது வந்து ஒரு எக்கோஸ்டிக் கிட்டார். இதில் முறிஞ்சு முறிஞ்சு தான் சவுண்ட் வேறும். ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிற மாதிரி வராது. எப்படியோ இது கஷ்டம் தான். என்னன்னு சொன்னால் சில இல்லுவியல் கமகங்கள் எல்லாம் இதில் வாசிக்கிற கஷ்டம். இப்படிதான் வாசிக்கலாம். ஆனால் இந்த பாட்டுக்கு இடையில் வர இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பீஸ், இன்ட்ரடக்ஷனில் வர இன்ட்ரடக்ஷனில் வர பீஸ் எல்லாம் வந்து ஓரளவு வாசிக்கலாம். இதில் வந்து கிட்டாரோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டாலும் ஓரளவு வாசிக்கலாம். பாட்டை கொஞ்சம் மாடுலேஷனில் பாடி நான் பாட வாசிக்கிற கஷ்டம். ஸோ ஐ பிளே ஃபார் ஃபன் இல்லை பிள்ளைகள் இருக்கம் ஜஸ்ட் என்னோட இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரி கேளுங்க. ஹாப்பி வில்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. காட் பிளஸ் யூ ஆல்.